ஸோ இப்போ என் கூட வந்து கோபிகா இருக்காங்க. அவங்களோட மார்க் வந்து 582, தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து. எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கேன் சார். ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சார் பார்க்க போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார். எனக்கு ரொம்ப ரொம்ப வெரி வெரி சந்தோஷம் அவர்கிட்ட வந்து வாங்குறது. ரொம்ப என் பொண்ணு வந்து இந்த அளவுக்கு என்னை வந்து இந்த தளபதியை பார்க்குற அளவுக்கு ஒன்று கொண்டாந்துருக்குன்னா ரொம்ப சந்தோஷம், வெரி வெரி சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்ல, அது மிகப்பெரிய சந்தோஷம். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி தாலு அந்த தொகுதிக்கு என் பொண்ணு தான் ஃபஸ்ட் மார்க் ப்ளஸ் டூவில். அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எத்தனை தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க, ஏதாவது எத்தனை ஆட்கள் வந்திருக்காங்கன்னு ஏதாவது தெரியுங்களா? எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 17-18 பேர், 20 பேர் வந்திருக்கோம் எங்கள் தொகுதியில். வந்து பட்டுக்கோட்டை அதெல்லாம் எத்தனை வந்திருக்காங்க, ஒரு பசுபுல்லாக வந்தோம். ஸோ தளபதியை பார்த்தா என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? இந்த மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் ஊக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வேறு ஒரு இது சொல்லுவோம். என் பேர் தேஜஸ்ரீ. 497 திருவாரூர். அவங்க ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும்ண்ணா, எல்லா படமுமே பார்த்துருவேன். அது உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். அங்கே போனால் பேச வராது, அவரை நேரில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அவங்க அடுத்த வருஷம் 2026 வந்து சிஎம்மாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்பவே கஷ்டப்பட்டேன், கஷ்டப்பட்டு தான் படித்தேன். அதுக்குன்னு ஸ்டடீஸ்லேயும் இல்லை, ஸ்போர்ட்ஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணேன், ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி தான் இருந்தேன். அது ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாகவே ஸ்டடீஸில் தான் நான் இது பண்ணேன், ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 4:00 அப்படி எந்திச்சு படிப்பேன். அந்த மாதிரி நான் வந்து பயோமேக்ஸ் குரூப் தான் எடுத்திருக்கேன், பயாலஜி. தேங்க்யூண்ணா. வணக்கம் எஸ்வி டிவி, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் பேர் ரவிராஜ் சக்கரவர்த்தி. நான் 500-480 எடுத்து ஸ்கூல் லெவலில் ஃபஸ்ட் வந்திருக்கேன். ஆக்சுவலாக தேங்க்யூ எஸ்வி டிவி என்னை பேட்டி எடுக்கிறதுக்காக. நான் சென்னை மாவட்டம் டி நகர் தான். நான் 480 எடுத்திருக்கேன் 500. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு அப்படி தான் சொல்லுவேன் நான். ஏன்னா வந்துட்டு ஒரு கிரேட் ஹியூமன் பீங், எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட் இருக்குன்னா அவரை விட வேறு யாரும் கிரேட்டாக இருக்க முடியும். நாங்கள் வரதுக்குள்ளே காலி ஆகிடுச்சு. தெரியாது, பட் அதாவது தர்றாங்களே அவங்க, அதை பற்றி நம்ம சந்தோஷப்படுவோம் அவ்வளோதான். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க வந்துட்டு, யாருமே வந்துட்டு அவங்க ஒரு அதிகாரத்தில் இருக்காங்க அவங்ககிட்ட போய் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பேசணும் அப்படின்னு கிடையாது. ஜாலியாக ஒரு அண்ணன் மாதிரி அப்படி தான் பேசிட்டு. எங்கள் ஒரு அவர் ஒரு அண்ணன் வந்துட்டு எங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணார். அவர் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப கைண்டாக பேசிகிட்டு இருந்தார். லைக் அவர் வந்துட்டு ஒரு ஒரு விஜயங்களோட ஒரு அதாவது ஒரு கட்சியில் இருக்கார் அப்படின்ற ஒரு இதை தாண்டி ஒரு கைண்டாக பேசிகிட்டு இருந்தார் என் கூட. எல்லாம் எங்கிட்ட எப்போ ஃபோன் பண்ணாலும் எங்கிட்ட ஆதார் கார்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அக்ஷிதா. மேபி அவர் அரசியலுக்கு வந்தால் தயவுசெய்து ரொம்ப நல்லா பண்ணுங்க, ஏன்னா அவங்க மேலே நிறைய பேர் ஹோப் வச்சுருக்காங்க. நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு நாங்களும் நம்புகிறோம். கிருஷ்ணவேணி. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அது ஒரு சகோதரனை பார்க்க வர சகோதரி மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது எங்களுக்கு. அது அதாவது எங்கள் குடும்ப சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் இன்னும் கஷ்டப்பட்டு படித்தார். ஏன்னா அவருக்கு வந்து 2022 பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துட்டு இப்போது வரைக்கும் இன்னும் வாய் பேச வரல அவருக்கு. கை கால் விழுந்துடுச்சு, இடது கை இடது கால் விழுந்துருந்தது. அந்த ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்களுடைய சொந்தக்காரங்க, அவர் கூட பிறந்தவங்க, என் கூட பிறந்த எங்கள் அண்ணன் கூட வந்து எனக்கு யாரை தெரியாது விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் ஃபினான்ஷியலாக. அதோட எல்லாத்தையும் பார்த்து தான் அவர் வரணும், வந்தால் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்ற லெவலுக்கு படித்தார். ஆனால் அந்த எக்ஸாம் நடக்கிற சமயத்துக்கு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால தான் ஃபீவர் வந்தது ஒரு 4 days. அதனால தான் அந்த மார்க்காச்சும் வந்திருக்காது என்னன்னு தெரில. ஆனால் நான் வந்து இவருக்கு உடம்பு சரியில்லாததுனால சரி இப்போ இவர் ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்க்கை வச்சு ஏதாச்சும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேம் கிட்ட பேச
இல்லை ஸ்கூலில் கேட்டிருந்தோம் ஹெச்எம் கிட்ட, மேம் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவீங்களா, ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு. ஏன்னா எங்களது சிஹெச்எஸ் கனமாப்பேட்டை டி நகர், எங்கள் ஹெச்எம் கிட்டே கேட்டிருந்தோம். ஹெச்எம் என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட் அதாவது கார்ப்பரேஷன் லெவலில் என்ன பண்ணணுமோ எங்கள் குழந்தைக்கு நாங்கள் பண்ணுவோம், நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னாங்க. அப்புறம் 10,000 ரூபீஸ் வந்து இதே ஸ்கீம் போட்டிருந்தாங்க, மோடி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி கேட்டதுக்கு, சரி நீங்கள் எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு இல்லைன்னா கவுன்சிலர் ஆஃபீஸுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி கவுன்சிலர் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தா அவர் இல்லை அப்படின்னாங்க. எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு போய் பார்த்தா அவங்க அட்ரஸ் கேட்டாங்க. அட்ரஸ் கேட்டுட்டு, இந்த தொகுதி எங்களுக்கு வராதுங்க, இந்த ஏரியா எங்கள் பக்கம் வராது, எங்கள் இதுக்கு வராது அப்படின்னாங்க. தம்பி வந்து அவர் சொல்லு, நான் வந்து அதாவது ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றது என்னோடய ஆம்பிஷன். பட் இப்போ வந்துட்டு நான் மாடல் ஸ்கூலில் சேர்ந்திருக்கேன், அதாவது அரசாங்கம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த மாடல் ஸ்கூலில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ நான் அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்கேன், கிரேட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஐஐடி மெட்ராஸில் கூட நமக்கு சீட் கிடைக்கும், ஆனால் அவங்க அவ்வளோ கோச்சிங் தராங்க. ஸோ லைக் எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ எல்லாமே எங்கள் பேரண்ட்ஸ் தான் கைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு எங்கள் வீட்டில் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்தால் எனக்கு அது போதும். ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு 20,000 அட்லீஸ்ட் ஒரு 20,000 சேலரி வந்தாலே எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ஆவரேஜாவது நடக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு கடன் கொடுக்குறவங்களாம் வந்து கேட்கும்போது, அதை கேட்டுட்டு நம்ம படிக்கும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்படி வந்து ஒரு கேவலமாக வந்து, அதான் நீங்கள் கடன் கொடுத்தீங்க ஓகே, நாங்கள் அதுக்கு வட்டி கட்டிட்டு தானே இருக்கோம், ஆனால் நீங்கள் வந்து இது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்துட்டு யாருமே வந்து ஹெல்ப் பண்ணுற சூழ்நிலையும் கிடையாது. ஸோ அதெல்லாம் ப்ரெஷர் வச்சுட்டு இருந்தது தான் வந்துட்டு இது. படிப்பு தான், அதாவது ஏதாச்சும் க்வெஸ்சன் கேட்டாங்களா அதுக்கு ஆன்சர் பண்ணுறது, அதோடைய இது விளக்கமாக சொல்கிறது அவள் தான். அதை பற்றி தான் நான் வந்து பிஏ தமிழ் லெட்டர்ஸ் முடிச்சிருக்கேன். இப்போ ப்ரெசென்ட்டு பிஏ படிச்சுட்டு இருக்கேன், பிஎடு. நான் வந்து இல்லம் தேடி கல்வியை முதல்வர் ஐயா ஸ்கீமில் வந்து அன்பில் பொய்யாமலியா அவர் வந்து அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நவம்பர் மாதம் 2021 நவம்பர் மாதத்துலேருந்து இல்லம் தேடி கல்வி நடத்திட்டுருக்காங்க. நாங்கள் வந்து பிப்ரவரி மாதம் தான் ஜாயின் ஆகினோம், 22. இப்போ கடந்த மூணு வருஷமாக இல்லம் தேடி கல்வி வாலண்டியராக நான் செயல்பட்டுருக்கேன். அதன் மூலிமா ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சா கூட நல்லாயிருக்கும். முதல்வர் ஐயா வந்து எஜுகேஷன் லெவலில் நல்லாவே எல்லாம், அதாவது மோர் தென் 55 ஸ்கீம் வந்திருக்கு, 55 திட்டங்கள் வச்சுருக்காங்க இந்த கல்வி திட்டங்களுக்காகவே. எல்லாருக்கும் புதுமைப்பின் திட்டம், அப்புறம் நிறைய திட்டங்கள் இருக்குது, கல்வி திட்டங்கள் வந்து 55 திட்டங்கள் இருக்குது. அது முழுசாக சொல்ல தெரியல எனக்கு, ஆனால் கல்விக்காக நல்லா பண்ணுறாரு, அவரும் பண்ணுறாரு, நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கீழே இருக்கிறவங்க தான் கொஞ்சம் இந்த கவுன்சிலர் எம்எல்ஏ அது செயல்படுது அப்படின்ற மாதிரி இது இருக்குது. அது தேங்க்யூ எஸ்வி டிவி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் எஸ் ஸ்ரீவர்ஷினி, நான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் 10th வந்து 495 வாங்கியிருந்தேன். நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் 3rd அந்த டிஸ்ட்ரிக்டில். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் இங்கே வந்தோம். அந்தமாதிரி சேர்ந்து வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக நான் வந்து எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸு பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அவங்க என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி படிக்க வச்சு என்னை இவ்வளோ மார்க் வாங்குவேன்னு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் இவ்வளோ மார்க் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முந்தானத்து தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க போகிறத வந்து, நான் மறுநாளே ஸ்கூலுக்கு ஓடி போய் நான் விஜய் சாரை பார்க்க போகிறேன் அப்படின்னு நல்லா ஒரு கத்திட்டு. அப்புறம் நான் 11B பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டானு, எங்களுக்கு பக்கத்து கிளாஸில் எங்களோட சிஎஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அவங்கள்ட்டே போய் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு ஃபன்னாக இருந்தது அப்படின்ட்டு. ஐயோ பெருசாக எதுவும் கொண்டு வரல. நான் வந்து என்னோட கைண்ட்னஸ்ஸு, என்னோட ஃபேன்ஸோட இது, அந்த ஃபேன்ஸோட ஒரு ஸ்பிரிட் மாரி அந்தமாரி சொல்லலாம். ஏன்னா நானும் விஜயோட பெரிய ஃபேனு, நான் அவர் மூவிஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன். ஒரு வகையில் அது வந்து மோட்டிவேஷனாலும் இருக்கும், அதை பார்த்தும் நான் வந்து இன்ஸ்பயர்லாம் ஆயிருக்கேன். அந்த பிகில் படத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகிடலாம் அப்படின்லாம் எனக்கு தோணியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரக்கை பற்றி இது ஒழிக்கிறது தான். அதுக்கப்புறம் இந்தமாரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் நிறைய எடுக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்புக்காக ஏதாவது ஒரு இது கொண்டு வரலாம்.
அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ்சிலாம் சொல்லுவோம்ல, நம்ம ஸ்டேட் போர்டு எழுதுனா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து காலேஜ், ஆனால் சிபிஎஸ்சிங்கிறது நம்ம இந்தியா ஃபுல்லாக போகலாம். அந்தமாரி ஒரு நீட்டு ஜேடபிள்இ அந்தமாரி எக்ஸாமுக்காக ஒரு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும் சார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. போன வருஷம் டிவியில் பார்த்தோம், அடுத்த வருஷம் நம்ம பொண்ணு வாங்கினா ஒரு நல்லா இருக்குமேனு நினச்சேன் அந்த வெறி வாங்கிட்டு. அதால் என்ன எங்களுக்கு பெருமை. அதான் சார், ஸ்டேட் போர்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் சார் வருது. அதுங்க நீட்டு ஜேஇ படிக்கணும்னா திரும்பி அந்த சிலபஸ் சிபிஎஸ்சி எல்லாத்தையும் படிக்கணும். அந்த பிரேக்கப் விட்டு அதுங்க வாழ்க்கை எதுன்னு படிக்கணும் சார். இப்போ பாண்டிச்சேரியில் எல்லாத்தையும் சிபிஎஸ் ஆக்கியிருக்காங்க சார், அந்தமாரி தமிழ்நாட்டிலையும் பண்ணணும் சார். ஒரே கல்வி எல்லோரும் சிபிஎஸ்சி, ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். இப்போ வேறு மத்திய கவர்மெண்ட்டு இதுக்கெல்லாம் படிக்கணும்னா அதுங்க இந்த புக்கை தான் ப்ரிஃபர் பண்ணுதுங்க. ஸ்டேட் போர்டு ஒன்றுக்கும் ஆகலை, அதனால தயவு செஞ்சு இதை மாற்றணும் சார். கல்வியை கண்டிப்பாக மாற்றணுங்க சார். புதுச்சேரியில் மாற்றிட்டாங்க சிபிஎஸ்சி எல்லாத்தையும், அதே போல் தமிழ்நாட்டிலையும் மாற்றி நம்ம பசங்களும் நல்லா வரணும். அதுதான் சார். தேங்க்ஸ். என் பேர் உமா மகேஸ்வரி, நான் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் 10th படிக்கிறேன். 500க்கு 473 மார்க் எடுத்திருக்கேன். இங்கிலீஷில் 99 எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். போன வருஷம் அந்த வீடியோ கொடுக்குறதெல்லாம் நான் டிவியில் பார்க்குறப்ப நானும் அந்த மாதிரி போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பேன், நானும் வாங்குவேன் கண்டிப்பாக அப்படின்னு. அப்போல்லாம் இவங்க வந்து பெருசாக எடுத்துக்கல, பட் அதெல்லாம் நடந்தால் தானே பார்த்துக்கலான்ற மாதிரி இருந்தாங்க. பட் ஆனால் அது நடந்துருச்சு, நானே நடக்கும்னு நினைக்கல, நடக்குது அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் விஜய் நான் நேரில் பார்த்து அவர் கையால் வாங்கணுன்றதே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை, எங்கே போகிறேன்னு கேட்டாங்க, இல்லை நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், பட் நான் சொல்லியிருந்தேன்னா அவங்க வந்து இதை பண்ணு அதை பண்ணு போயிட்டு இப்படி வையா அப்படி வைன்னு எதனா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களே எக்ஸைட் பண்ண வேணாமே, பட் அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்கள்ல, அதனால் நான் சொல்லலை. முடிச்சுட்டு போய் சரி சர்ப்ரைஸாக சொல்லிக்கலாம் அப்படின்றதுனால இன்னும் சொல்லலை, இனிமேட்டு தான் சொல்லணும். நான் அதான் தளபதியோட 25 வருஷம் ஃபேன் நான். என்னால் ஆனால் அவரை மீட் பண்ணவே முடியல. நான் வந்து துணை நடிகராகவும் இருக்கேன். நான் அவரை பார்க்கணுன்னே இந்த சினி ஃபீல்டில் போயிட்டு நான் துணை நடிகராக போனேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் மற்ற ஹீரோலாம் பார்த்துட்டேன், ஆனால் விஜய் சாரை என்னால் பார்க்கவே முடியல. இன்றைக்கி என் பாப்பாவால் நான் அதை பார்க்க போகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தளபதிக்கும் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கும் அந்த ஆண்டவனுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் 5 மூவி பண்ணியிருக்கேன். இப்போ விக்ரம் சார் கூட தங்கலான்னு பண்ணேன். அப்புறம் வேட்டையன் ரஜினி சாரில் ஒரு பேரண்ட்டாக ஒரு சின்ன டைலாக் தான் பேசியிருப்பேன். நயன்தாரா மேம் கூட பண்ண மண்ணாங்கட்டி, இப்போ சூர்யா 44 அதில் பண்ணிகிட்ருக்கேன். அவர் வர்றதுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிட்டாரு. மக்கள் வந்து இப்போ பிள்ளைகளுக்கு முக்கியமானது வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு கல்வி தான் சொல்லுவாங்க. கல்வி செல்வத்தை மட்டும் யாராலையும் வாங்க முடியாது, மற்ற எல்லா செல்வமும் நம்ம விட்டு அழிஞ்சிடும். ஆனால் அந்த கல்வி அவன் சாகிற வரைக்கும் அது அவன் கூடவே இருக்கும். அதை ஊக்குவிக்கிற வகமாக தான் இப்போ எல்லா பிள்ளைங்களும் அவர் என்கரேஜ் பண்ணுறாரு. அது பெரிய சாதனை தான். ஆனால் இப்போது பிள்ளைங்களுக்கு சொல்லியிருக்காரு, ஏன் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ட்ரக்ஸால் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது எல்லா பேரண்ட்ஸ் சைட்லேருந்தும் ரொம்ப மன வருத்தம் தான். அந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. வர வருஷத்துலையாவது இந்த ட்ரக்ஸ்லேருந்து நிறைய பிள்ளைகள் மாறி நல்ல நிலைமைக்கு வரணும். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.